தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கு நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்க நண்பா. பீஸ்ட் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலே வெறித்தனமாக வெயிட் பண்ணியிருக்கேன் எல்லா தளபதி அண்ணா பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய வணக்க நண்பா. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன், அதாவது பொங்கலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவுக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, வேற லெவல் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நண்பா பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் என்ன நண்பா இப்படி போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நானும் உங்களை மாதிரியே நண்பா வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக எப்படியாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கும் வந்து வெளியிடலாம், மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு வந்து வெளியிடலை. ரொம்பவே வந்து மனசு உங்களோட ரொம்பவே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நானும் வந்து ஒரு வெறித்தனமான தளபதி நான் ஃபேன்ஸ். இதே தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சாரி நண்பா, நான் அவங்க வந்து தப்பான வந்து வீடியோஸ் கொடுத்துட்டேன். இருந்தாலும் பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு கொடுக்கல, ஆனால் இந்த மாதம் வந்து இதற்கு அடுத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த மாதத்துலேருந்து பீஸ்ட் படத்தோட அப்டேட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நண்பா. இதே தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்களுக்கு சன்பீச்சருக்கு சின்ன வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பட்சத்தோட அதிகமாக வந்து செலவு பண்ணிட்டாராம், 20 கோடிக்கு மேலே. அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.